கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12 இருக்கிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கேட்கும் தேவ பிள்ளையே, இந்த நாள் இரட்டிப்பான நன்மைகளின் நாளாக இருக்கிறது. Today is a day of double portion blessings. It's a day of double delights. யார் இந்த நம்பிக்கையுடைய சிறைகள்? சகரியா யாரை நம்பிக்கையுடைய சிறைகள் என்று அழைக்கிறார் என்பதை தியானிக்கும்படிக்கு நாம் 11 கவனித்தால், அந்த 11 தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்கள் என்று எழுதியிருக்கிறது. தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்கள், பிட் ஆஃப் ட்ரைனஸ், பிட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், ஒரு வறட்சியின் குழியிலே அடைப்பட்டிருக்கிறவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. சிறுமைப்பட்டு சிறைப்பட்டு கிடக்கிறவர்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் வேதம் அவர்களை நம்பிக்கையுடைய சிறைகள், prisoners of hope என்று அழைக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வறட்சியின் குழியிலே நீங்கள் அகப்பட்டிருப்பது போல உங்களுக்கு தோன்றுகிறதோ, நீங்கள் ஏதோ ஒன்றிலே அடைப்பட்டிருப்பது போல, ஒரு சிறுமையின் அனுபவத்திலே, மன கிளேசத்தின் அனுபவத்திலே நீங்கள் அடைப்பட்டு கிடப்பது போல நீங்கள் உணர்கிறீர்களோ, நிச்சயமாக கர்த்தர் உங்களை பார்த்து நம்பிக்கையுடைய சிறைகள் என்று அழைக்கிறார். காரணம், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களை விடுவிக்கும்படிக்கே ராஜாதி ராஜாவாய் புறப்பட்டு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நான் இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு 4 காரியங்களை நான் கண்டுகொள்கிறேன். ஒரு 4 காரியங்கள் இங்கே விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களையும் இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்ய போகிறார் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். 14 பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒரு வறண்ட சூழ்நிலையிலே அடைபட்டு இருக்கிறாயோ, வழியில்லாத நிலைமையிலே நீ திகைத்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், உனக்கு நம்பிக்கை இருக்கிறபடினால், உன் இருதயத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறபடினால், நிச்சயமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார், இரட்டிப்பான நன்மை தரப்போகிறார். அவர் வாக்கு பண்ணுகிற முதல் காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். ஆண்டவர் உங்க கிட்ட வந்து, அதாவது உங்கள் பட்சத்திலே வந்து உங்கள் சார்பாக நின்று தேவன் செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காய் கிரியை செய்வதை பார்ப்பீர்கள். அதே போல 15 பார்க்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்று எழுதியிருக்கிறது. இவர் உங்கள் பட்சத்தில் காணப்படுகிறவர் மாத்திரமல்ல, இவர் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. 3 அங்கே 15 கடைசி பகுதி பார்க்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, அவர்கள் கழிப்பினால் ஆரவாரிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆரவரிப்பார்கள் கழிப்பினாலே. எனவே 3 கழிப்பாக்குவார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் காணப்படுவார், இவர் காப்பாற்றுவார், இவர் கழிப்பாக்குவார். இன்று உன்னை தேவன் தம்முடைய மகிழ்ச்சியினாலே, தம்முடைய சந்தோஷத்தினாலே நிறைத்து உன்னை கழிப்பாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. 4 ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால், 17 பாருங்கள், அங்கே காருண்யத்தால் வளர்ப்பார். ஒரு காருண்யம், அவருடைய காருண்யம் உங்களை வளர்க்கும், யவனம் உள்ளவர்களாய் வளர்க்கும். ஒரு யவன வளர்ச்சிக்குள்ளே, ஒரு பலம் நிறைந்த ஒரு வளர்ச்சிக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். எனவே இந்த 4 காரியங்களை நான் திரும்பமாய் வரிசைப்படுத்த விரும்புகிறேன். அவர் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படுவார், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் உங்களை கழிப்பாக்குவார், கர்த்தர் தம்முடைய காருணியத்தால் உங்களை வளர்ப்பார்.
தாவீது சொல்லுகிறான் 18 சங்கீதத்திலே, அவருடைய காருண்யம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று என்று சொல்லுகிறான். அந்த காருண்ய வளர்ச்சியை தேவன் உங்களுக்கு அருளுவார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய நினைவிலே ஒரே ஒருவன் வருகிறான். அவனும் வெறுங்குழியிலே அகப்பட்டவராய் இருந்தான். அவன் பேர் தான் யோசேப்பு. அவன் வெறுங்குழியிலே அகப்பட்டவன், அவன் சகோதரால் வெறுக்கப்பட்டவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை தேவன் வித்தியாசமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அவனை உயர்த்தி அவனுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தார். எசேக்கியேல் 47:13 சொல்கிறது, யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு என்று சொல்லி. என கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, தண்ணீர் இல்லாத குழியிலே இன்றைக்கு அடைபட்டிருக்கிறாயோ, அந்த பிட் ஆஃப் ட்ரைனஸ், பிட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், அதிலே இருந்து நீ நினைத்து சிந்தித்து திகைத்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய், நீ வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கிற உனக்கு நேராய். ஒருவேளை பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு கட்டட தொழிலாளியாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரியாக இருக்கலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனாய் கூட இருக்கலாம், யாராயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கர்த்தருன் பட்சத்தில் காணப்படுவார், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் உங்களை கழிப்பாக்குவார், அவர் தம்முடைய காருணியத்தால் உங்களை வளர்ப்பார், இரட்டிப்பான பங்கு உங்களுக்கு உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.